Hi friends, வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2014ல இருந்து 2019 வரைக்கும் நீங்க எம்ப்ளாய்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் பண்ணாம இருந்தீங்க அப்படினா இப்போ வந்து தமிழக அரசு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் பதிவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுப்பிச்சுக்கலாம். அதுக்கான அபிஷியல் ஜியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். யாரு எந்த டேட்ல இருந்து ரினியூல் கட் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சலுகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கன்ல ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் புதுப்பிக்காதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இது ரிலீஸ் பண்ண டேட்டுன்னு வந்து பார்த்துருப்ப 2/12/2021. அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுற அதே டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். யார் யார் நீங்கள் ரினியூல் பண்ணணும் அப்படின்னா 2014 வரைக்கும் ஒரு வாய்ப்பு வந்து ஒரு ஜீவோ கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2017, 2018, 2019 ரினியூவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஜீவோ கொடுத்தாங்க. இந்த ரெண்டு ஜீவோக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இந்த 2017-18 கொடுத்தப்ப இந்த 2014-16 வரைக்கும் இருக்கிறவங்க ரினியூவல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு, சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்டே வந்து 2021 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. 2020 வந்து இந்த ஜியோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 14 கட்டானவங்க 16 வரைக்கும் கட்டானவங்க ரினியூல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 19 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரில் கட்டானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஆகும்போது ரெண்டு ஜியோவும் கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த ரினியூவல் டைமை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண வந்து கோரிக்கை வச்சதால் இந்த 2014-2019 வரைக்கும் ரினியூவல் பண்ணாதவங்க ஒரு 3 மாதம் அவகாசத்துக்குள்ள உங்களுடைய பதிவை புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஜியோ தான், சரிங்களா? இதுக்கு எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டம்ப்ளைனில் கொடுத்த மாதிரி ஒரு டைமிங் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து என்ன டைமிங் அப்படின்னா ஒரு மார்ச் மாதம், ஏன்னா இன்றைக்கி வந்து 2/12 3 மாதம் டியூரேஷன் அப்படின்றதால உங்களுக்கு வந்து ஒரு மார்ச் மாதம் இல்லைன்னா வந்து ஒரு பிப்ரவரி கூட எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பதிவை நீங்கள் புதுப்பிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பதிவு புதுப்பிக்க முடியல அப்படின்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு லாகின் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பதிவு வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்கள் குரூப்பில் போடுங்க, இல்லைன்னா தனியாக எனக்கு வந்து சேட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரினியூல் பண்ண முடியுதான்னு சொல்லி நான் பார்க்குறேன். சப்போஸ் அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை அணுகி உங்களுடைய ரினியூவலை புதுப்பிச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் மட்டும்தான், சரிங்களா? சரி, எந்த டேட்லேருந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 1/1/2014 ஓகேங்களா, அதுக்கு முன்னே இருக்கிறவங்க புதுப்பிக்க முடியாது. 1/1/2014 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நீங்கள் புதுப்பிக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட்டோடைய வெப்சைட்டுடைய கீழே லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டோடைய வெப்சைட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடுவீங்க. உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஐடி பாஸ்வேர்டாக இருக்க போகுது. அதை நீங்கள் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு ரினியூவல் போர்ட்டலில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரினியூல் பண்ண தெரியல அப்படின்னாலும் கீழே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரினியூல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சப்போஸ் எந்த பக்கமும் அது ரினியூவல் ஆகாத பட்சத்தில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நீங்கள் அணுகுங்க, சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே நம்ம வந்து எடுத்தது தான். ஸோ இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பதிவு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இயருக்குள்ளே வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, உங்களுடைய டெலகிராம் என்னென்ன குரூப் இருக்கோ அதிகமாக அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அஃபிஷியல் ஓப்பன் ஆகிடுச்சு, ரினியூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இம்மேலும் இதே போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க.